இந்த மூட்டு வலி வாழ்க்கையே முடக்கி போட்டுருதுங்க. நல்லா இருந்தாருங்க, மூட்டு வலி வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மா வந்து வீட்டில் ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்யுங்க, ஆனால் பாருங்கள் இந்த மூட்டு வலி வந்துருச்சு, அசைய முடியாமல் உட்காந்தியே இருக்காங்க. இவங்கெல்லாம் உடனே டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, வெயிட்டை குறைங்க. நான் முதல்ல சொல்கிற மாதிரி கத்தி வச்சு சீவியாக வெயிட்டு குறைக்கிறதுங்க அல்லைங்க. அப்போ ஏன் வெயிட் ஏறுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை எடுத்தோம்னா கண்டிப்பாக வெயிட்டையும் குறைக்கலாம். வெயிட் அதிகரிக்கிறதுனால, உடல் எடை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய மூட்டு வலியையும் நம்ம வராமல் தடுத்துடலாம். அது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா, ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்ப்போம். இந்த மூட்டு வலின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஏ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக ஏற்படும் பொழுது, அதுலேயே வந்து ரெண்டு வகை இருக்குது, ஜீரோ பாசிட்டிவ் ஜீரோ நெகட்டிவ்னு இருக்குது. அது ரெண்டு வகையாக பிரித்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லைன்னா வந்து சரியான முறையில் இருக்க பெரும் பிரிவுகள். அதில் 80% பேர் வந்து ஜீரோ பாசிட்டிவ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ஜீரோ பாசிட்டிவ், இவங்களுக்கு கொடுக்குற மருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்குற மருந்து இவங்களுக்கு கொடுத்தா எதிர் விளைவுகள் ஏற்படும். நான் முதலே சொன்னேன், கடந்த பல நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டு வர்றோம். அதுக்காக தான் சுய வைத்தியம் எடுத்துக்கொள்ளாதீங்க, எதுவாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனையோடு செயல்படுங்கள் அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஜீரோ நெகட்டிவ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஜீரோ பாசிட்டிவ்க்கு கொடுக்கக்கூடிய மெடிசனை கொடுக்கும் பொழுது எதிர் விளைவுகள் நிறைய ஏற்படும். அடுத்து வந்து மூட்டுகளை பாதிக்கக்கூடிய மோனோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் சொல்கிறதெல்லாம் வந்து சில மெடிக்கல் டெர்மாலஜிகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறாங்க, ரொம்ப டீப்பாக போனால் சப்ஜெக்டாக போகிற மாதிரி போயிடும், நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரி போயிடும். அதுக்கு தனியாக காலேஜ் கட்டிகிட்ருக்கேன், வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்குங்க. அங்கே எங்கள் கேபிடேஷன் ஃபீஸெல்லாம் எதுவும் இல்லை, டொனேஷன்லாம் இல்லாமல் செய்ய போகிறோம், அதுவும் சேவை மனப்பான்மையுடன் செய்ய போகிறோம். அப்போ அந்த ஒரு இடத்துல மூட்டில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, மோனோ ஆர்த்ரைட்டிஸ் பாலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூட்டுக்களுக்கிடையே சுரக்கக்கூடிய சைனவயால் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவம் சுரப்பதில் குறைபாடோ அல்லது பல்வேறு காரணங்களால் அல்லது வேறு நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளின் சைட் எஃபெக்ட்னாலேயோ அந்த இடம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி மூட்டுக்களுக்கிடையே இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரெஸ் ஆகிட்ருக்கும். ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அழுத்தினோம்னா போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி மூட்டுகளுக்கிடையே சுரக்கக்கூடிய திரவங்கள் இந்த மூட்டு ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதாமல் இப்படி மோதாமல் தவிர்க்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு திரவம் சுரக்கப்படுகிறது. அந்த திரவம் சுரப்பதில் குறைபாடு ஏற்பட்டாலும் மூட்டுக்களுக்கிடையே இவ்வளோ கேப் இருக்குன்னா அது ஒன்றா நெருங்கும்போது என்னாயிடும், ஒன்றோட ஒன்று மோதும்போது ஆட்டோமேட்டிக்காக வலி ஏற்படும். இது இந்த பாலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வருது. அப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது சில பேர்த்துக்கு அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் அளவுக்கு அதிகமாக மூட்டுக்களில் தேங்கக்கூடிய உப்பு நீரால், இதை நான் திரும்ப சொல்கிறேன், மெடிக்கல் டெர்மினாலஜிலாம் நாங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறோம், உப்பு நீர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்குவோம், அது டெபாசிட் ஆகும் பொழுது யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அந்த இடம் வீக்கமடையும் மூட்டுக்கள். குறிப்பாக இந்த கால் கணுக்கால்னு சொல்லி சொல்லுவோம், அந்த காலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சைடில் இந்த முடிச்சு மாதிரி மொட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா கால் எலும்பு, அந்த இடத்துல வரக்கூடியது இந்த மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமாக டெபாசிட் ஆகும். அடுத்து மூட்டுக்களில் டெபாசிட் ஆகும், கை விரல்களுக்கிடையே ஒவ்வொரு மூட்டுக்கள்லேயும் அந்த யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகும்போது தான் வீக்கம் ஏற்படும். ஒரு பாலித்தீன் கவர் இருக்குதுங்க, இன்றைக்கி ஹோட்டல்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த பாத்திரம் எடுத்துகிட்டு போய் டிஃபன் வாங்குறதுலாம் குறைஞ்சி போச்சு, ஒரு பாலித்தீன் கவரில் கட்டி கொடுப்பாங்க, அதில் எவ்வளோக்களவு சட்னி ஊற்றுறாங்களோ எவ்வளோக்களவு சாம்பார் ஊற்றுறாங்களோ அந்தளவுக்கு விரிவடைஞ்சு கொடுக்கும். அதுபோல் இந்த யூரிக் ஆசிட் அங்கே டெபாசிட் ஆக ஆக அந்த வீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கும். அப்போ அந்த யூரிக் ஆசிட் எப்பவும் நார்மலாக இருக்கிற மாதிரி பண்ணணும், சரியான அளவில் சுரக்க வேண்டும், சுரக்கக்கூடிய யூரிக் ஆசிட் சரியாக கழிவுப் பொருளாக மாற்றப்பட்டு வெளியேற்றப்பட வேண்டும்.
இது தாங்க அடிப்படை இந்த மூட்டு வலிக்கு. இதுக்கு நிறைய பேத்துக்கு வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துடுது, அதை பண்ணது, ஐயோ என்னால் பண்ண ஒன்றும் தாங்க முடியலைங்க. வீட்டில் பையனை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் அவன் செட்டுறான், அடுத்து 30 நிமிஷத்துலேயே அவன் பொண்டாட்டிக்கு வந்துச்சுன்னா தூக்கி வச்சுட்டு ஓடுறான் உடனே. நிறைய வீட்டில் நடக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இதை சரியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும், எப்படியாவது இந்த வலி கொடுமையிலிருந்து நிவாரணம் பெற வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம் அபூர்வாவில் சில மருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம். உள்ள சாப்பிட்டு முழுமையாக சரி பண்ணக்கூடிய சிகிச்சைகளும் இருக்கின்றது. மேலோட்டமாக மேல் பூச்சு தைலங்களை யூஸ் பண்ணி அதன் மூலமாக தற்காலிக நிவாரணம் பெறுவதற்கும் வழிமுறைகள் அபூர்வாவில் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சரியான காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி பண்ணி தரணும். நிறைய பேத்துக்கு வந்து பரம்பரை காரணமாக உடல் எடை அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், மருத்துவ பரிசோதனையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பரம்பரை காரணமாக இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா, ஜீன்களில் பாதிப்புகள் ஏற்பட்டு வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க, இது பரம்பரை நோயெல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. இன்றைக்கி இந்த ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க, தொப்புள் குடி மருத்துவம்னு சொல்லி. இது இந்தியாவுக்கு அறிமுகமாகி 14 ஆண்டுகள் தான் ஆகுதுங்க. ஆனால் 2700 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம சித்தர்கள் செஞ்சுட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. சிதைவடைந்த செல்களை புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ தீர்வு காண முடியாததெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த பரம்பரை காரணமாக வந்துச்சுனாலும் அந்த தீர்வு காண முடியாததெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையும் மாற்றி அமைக்கலாம், எல்லாத்துக்கும் வழி இருக்குது. ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் இந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் உள்ள புகுந்து அந்த பக்கம் வெளியே வந்துடுறோமா, அப்படியே விட்டுறங்களா, பயணத்தை தொடராமல் விட்டுற போகிறாங்களா? இல்லை. அதுபோல் தீர்வு காணுவதற்கான வழிமுறைகள் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய மருத்துவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி எப்போ உருவாச்சோ அப்போவே தமிழ் மருத்துவமும் மொழிகை மருத்துவமும் உருவாக்கப்பட்டு விட்டது. நான் இதை யாரையும் குறைவாக சொல்லவில்லை. ஒவ்வொரு மருத்துவமும் ஒவ்வொரு வகையில் சிறந்ததே. அப்போது இந்த காரணத்தை என்னென்னு தெரிஞ்சால் இந்த ஜீன்களில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய சிகிச்சைகள் அபூர்வாவில் இருக்கின்றது. சரிங்க, இதெல்லாம் இப்போ சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதையும் டிஎன்ஏங்கிற மரபணு பரிசோதனை மூலமாக நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். செல்கள் இன்றைக்கி எவ்வளோ டேமேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த செல்கள் சிதைவடைந்த செல்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதையும் நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி சத்து குறைபாடு ஏற்பட்டு அந்த சுரக்கக்கூடிய திரவங்கள் சுரக்கும் பொழுதோ அல்லது யூரிக் ஆசிட் போன்ற திரவங்கள் அதிகமாக டெபாசிட் ஆகும்போதோ வரக்கூடியது தான் மூட்டுக்களில் வீக்கம், மூட்டுக்களில் வலி என்பது. சில பேர்த்துக்கு மூட்டுகள் வந்து இந்த மாதிரி வந்த உடனே ஒன்றா நெருங்கின உடனே சத்தம் வர ஆரம்பிக்கும், கிரிச் முறிச்சுன்னு சத்தம் வர ஆரம்பிக்கும், கிரிப்டேஷன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதையும் சரி பண்ணிக்கிறதுக்கு திரும்ப அந்த இதில் சைனோ வைல் ஃப்ளூட் நார்மலாக சுரக்கிற மாதிரி செஞ்சுட்டு அந்த இதில் யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகாமல் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகப்படுதுங்க. எரியதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும் இல்லைங்களா? இதுதான் அபூர்வனுடைய தனித்தன்மை. அப்போ அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா எலும்பு குருத்துகள் இந்த கால் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த முட்டு எலும்பு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல எலும்பு கொஞ்சம் வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி இருக்கிறது அது கடினமாக, ரொம்ப கடினமாக இருக்கும். எலும்புனா எலும்பு நேரடியாக வளர்றது இல்லைங்க, அந்த இடத்துல சிதைவடைந்த செல்கள் எல்லாம் டெபாசிட் ஆகி ஒரு ஹார்டன்டு மெட்டீரியலாக மாறிடும். எலும்புக்கும் இந்த ஹார்டன் மெட்டீரியல்ஸ், இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பைப்பு போட்டிருக்கோம், அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி வரும்போது உப்பு தண்ணி இருந்ததுன்னா உப்பு தண்ணி அப்படியே டெபாசிட் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டியாக இருக்கும். அதை கத்தி வச்சு அல்லது சுற்றி வச்சு உடைச்சா கூட உடைக்க முடியாத அளவுக்கு இறுகிய தன்மையாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து இந்த ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது, எஸ்பியூஆர் ஸ்பர், சிறு கொழுத்தெலும்புகள் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எலும்பு வளர்ந்துச்சுன்னு நமக்கு கலவுக்கெல்லாம் டாக்டருங்க நமக்கு புரியக்கூடிய மாதிரி சொல்லுவாங்க.
இதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போ அந்த அடுத்து வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு அடர்த்தி குறைவு நோய். இந்த எலும்பு அடர்த்தி குறைவு நோய்க்கும் நாம் சாப்பிடும் உணவுப் பொருள்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நான் பாலை சாப்பிட மாட்டேங்க, இது சில பேர், எனக்கு பால் பிடிக்காது. யார் சொல்லும்? 3 வயசு குழந்தை, அதுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லித்தர வேண்டியது ஒரு அம்மாவுடைய கடமை. எது சரி எது சரியில்லைன்னு சொல்லித்தர வேண்டியது ஒரு அம்மாவுடைய கடமை. அதை சொல்லித்தரதை விட்டுட்டு என் பிள்ளைக்கு பாலை பிடிக்காதுங்க. இன்னும் சில பேர் பெருமைக்காக என் பிள்ளைங்க பூஸ்ட்டு மட்டும்தான் குடிக்கும், போனிட்டு தான் குடிக்கும், அப்புறம் நம்ம காம்ப்ளான் தான் குடிக்கும், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர். அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து தேவையே இல்லாத செய்கிறோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, பால் சாப்பிடும்போது பாலில் இயற்கையான கால்சியம் கிடைக்கிறது. சார், இன்றைக்கி பாலுங்கிற பேரில் ஏதோ கெமிக்கல் கலந்த மாதிரி தானே எல்லா பக்கமும் கிடைக்கிது. என்னமோ சொல்கிறாங்க, பாலில் 30% தான் பால் இருக்குதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த 30% நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்து வந்து செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடியது. அந்த செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் நோய் கிருமிகள் மூட்டுக்களில் தாக்கும் பொழுது அந்த மூட்டுக்களுக்கு இடையே சுரக்கக்கூடிய திரவங்கள் சுரப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த கிருமி தொற்றின் காரணமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல செல்கள் எல்லாம் சிதைவடைய ஆரம்பிக்கும். சிதைவடைய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்தில் வலி வேதனை அதிகரிக்கும். அடுத்து வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ். இதான் நான் சொல்கிறது, முதலே சொன்ன மாதிரி கவுட்டுங்கிறது வந்து அந்த இதில் இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக டெபாசிட் ஆகும்போது இந்த கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படும். அங்கே வந்து அந்த யூரிக் ஆசிட் படிமங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி அந்த தண்ணி பைப்பில் எப்படி உப்பு படிமானம் ஆகுதோ அது மாதிரி இந்த யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நிரந்தரமாக வலி இருந்து கொண்டே இருக்கும். அதனை முழுமையாக கைதேர்ந்த சித்த மருத்துவத்தில் மட்டுமே முழுமையாக சரி செய்ய முடியும். இது மாதிரி எல்லா வகையான மூட்டு வலிக்கும் வந்து தீர்வு இருக்குதுங்க. அப்போ அந்த தீர்வு என்னன்னு நம்ம தெரியாமல் நம்ம பாட்டுக்கு மேம்போக்காக வலி வலி வலின்னு வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிடும்பொழுது வலியெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். அந்த இடத்தினுடைய தாங்கும் திறன் தான் அதிகரிக்குமே ஒழிய வலியை குணப்படுத்தாது. ஆனால் சரியான சிகிச்சையின் காரணமாக அந்த அடிப்படை காரணம் என்னன்னு சரி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மூட்டு வலியை முழுமையாக குணப்படுத்த முடியும். அதற்கான வழிமுறைகள்லாம் இருக்குதுங்க. ஆனால் மருத்துவர் கூறும் ஆலோசனைப்படி சரியான, நான் முன்பு சொன்னது போல், உணவு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணிக்கணும். அடுத்து லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் சரியாக கடைபிடிக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடுவோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்று என்ன சொல்லுவேன், இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியது தான், வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, உந்தன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி விடுவாதே அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குதுங்க. இந்த வேலையற்றாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சும்மா இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்கிறது. யாராவது தப்பு தப்பாக கருத்துக்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு இதனால் இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு மற்றவங்களை பயமுறுத்தி அதன் மூலமாக ஒரு குரூர சந்தோஷம் அடையக்கூடிய கும்பல்லாம் நிறைய இன்றைக்கி இருக்குது. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். அந்த வாழ்நாள் பூரா நம்ம இது உலகத்தை வாழ்ந்தாகணும். அதே சமயத்தில் நம்ம ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்கு தான் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அது எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க. எலும்பெல்லாம் எந்த எலும்பும் தேயாது. நமக்கு புரியும்படியாக மருத்துவர்கள் உபயோகிக்கும் மருத்துவ சொல். அப்போ அந்த எலும்பு தேய்மானம் வந்தாலும் சரி, எலும்பு அடர்த்தி குறைவு ஆஸ்டியோ போரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்படின்னு தட்டோம்னா கை ஒடிஞ்சு போயிடும் அவங்களுக்கெல்லாம். அந்த எலும்பு அடர்த்தி குறைவு முதற்கொண்டு எல்லாமே சரி பண்ணிக்கலாம். எலும்பு மஜ்ஜையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் அதனையும் சரி பண்ணிக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் எங்கே உற்பத்தியாகுது தெரியுங்களா? எலும்புக்குள்ளே தான்.
கிட்னிலேருந்து எரித்ரோபயாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்போனண்ட் உருவாகி அது எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புக்குள்ளேருந்து சூப்பு எலும்புன்னு சொல்ல முடியுங்களா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதியில் போய் தான் ஹீமோக்ளோபினை உருவாக்கி எகைன் ரத்தத்துக்கு ஹீமோக்ளோபின் ரத்த சிவப்பணுக்கள் வரும். இதெல்லாம் சரியான சிகிச்சை எடுக்கணும்னா சரியான ட்ரீட்மெண்ட் சரியான இடத்துல எடுக்கணும். அதே மாதிரி உடம்பில் ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா அந்த ஹீட்னாலேயும் நீர் தத்துள்ள பொருள்கள்லாம் ஒரு இடத்துல போய் மூட்டுகளில் டெபாசிட் ஆகிடும். அது நிரந்தரமாக தங்கியிருக்கும்போது தான் அந்த மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுவது. அதனை சரியான சிகிச்சை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த டெபாசிட் ஆனது எல்லாத்தையும் கரைச்சி வெளியேற்றலாம். கையை தூக்க முடியல, கையை இதுக்கு மேலே மறக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ருமாட்டிசம் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது நரம்புல இந்த இரத்த குறைவனால் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, கையெல்லாம் அப்படியே நடுங்கும். நிறைய பேர்த்துக்கு மனசஞ்சலம், டென்ஷன் ஆனாங்கன்னா அப்போ கை கால்லாம் அப்படியே நடுங்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க மனசை அமைதிப்படுத்தக்கூடிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த மாமிசம் சாப்பிட்டா தான் சத்து இருக்குதுன்னு நினைக்க சொல்லுவாங்க. மூட்டு வழினா உடனே ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுவேன். அது ஆட்டுக்கால் சூப்பு இல்லைங்க, ஆட்டுக்கால் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டுக்கால் கிழங்குன்னு ஒன்று இருக்குதுங்க, அந்த கிழங்கனுடைய சூப்பு குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, உடனே விட்டு ஆட்டுக்கால் எடுத்து வந்து அதை சூப் போட்டு குடிச்சா சரியாகப்படும். அது நல்லது யாருக்கு தெரியுங்களா, ஆட்டு வியாபாரிக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து கழிவு பொருளாக அவன் வெட்டி போட்டிருப்பான், அதுவும் காசாயிடுது இன்றைக்கி. அப்போ அதுக்கு ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த கிழங்குலேருந்து சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. இதை தான் வந்து அபூர்வாவில் நேரடியாக நீங்கள் இதெல்லாம் தேடிட்டு எங்கே போகிறதுங்க. இந்த கிழங்குக்கு ஒரு பெரிய வினோதமான தன்மை இருக்குது. எல்லா கிழங்கும் பூமி கடையில் விளையும், இது பாறையில் மேலே பறந்து வளரும், பாறைகளின் மேலே பறந்து வளரும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் எளிமையான சூப்பு வடிவத்திலும் மாத்திரை வடிவிலும் அபூர்வாவில் கொடுத்து சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அதே மாதிரி எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். எதுவுமே சத்து இல்லாத சக்கையை சாப்பிட்டு என்ன பண்ணுறது. அடுத்து வந்து பச்சியம், இதை சாப்பிடாத, உருளைக்கிழங்கு சாப்பிடாத, முட்டைக்கோஸ் சாப்பிடாத. ஐயோ இது பச்சித்திருக்கேன், நான் டயட்டில் இருக்கிறேன், இப்படி சில போலியானது. எங்கள் டயட்டீஷியன் எனக்கு சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் தவறான புரிதல்களும் இருக்கின்றது. இதனை எல்லாம் சரியான விளக்கங்களை சொல்லி உங்களுக்கு எளிதில் விளங்க செய்து இந்த மூட்டுக்களில் பிரச்சனைனா என்னங்கிறத சொல்லி தீர்வினையும் சொல்லுவது தான் இது போன்ற நிகழ்ச்சியின் நோக்கமாகும்.